ஒரு காட்டில் உள்ள சிங்கம் வந்து அதை பற்றி அதுவே எல்லாத்துட்டுமே ரொம்ப பெருமையாக பேசிக்கிது. நான் வந்து இந்த காட்டோட ராஜா, எல்லாரும் எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி தற்பெருமை பேசிக்கிட்டே இருக்கேன். அதே காட்டில் வந்து ஒரு மரத்தில் வர அணிலும் அதுக்கு பக்கத்துலேயே உள்ள குளத்தில் ஒரு ஆமையும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு. அப்போ ஒரு நாள் சிங்கம் வந்து அந்த பக்கமாக நடந்து போகல, அணில் வந்து மரத்து மேலே நின்றுருக்கு. அப்போ அந்த சிங்கத்துக்கு கோவம் வந்தது, ராஜா நானே கீழே நிற்கிறேன், எனக்கு மேலே நிற்கிறியா, மரியாதை கீழே வந்து என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லுது. சரின்னு சொல்லி அணிலும் வந்து மன்னிப்பு கேட்குது. கேட்டதுக்கப்புறம் அந்த சிங்கம் வந்து திட்டுது, இனிமேல் நீ இப்படித்தான் இருக்கணும், இத்தனோடு இருந்துக்கிட்டு என்ன மதிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த அணிலை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு போயிருது. அணில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுது ஆமைட்ட சொல்லி. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததா அங்கே உள்ள எறும்பு வந்து கேட்டுருது. கேட்டுட்டு, நீ கவலைப்படாத நண்பா, நாளைக்கு சிங்கம் இங்கே வரட்டும், அது ராஜாவா நான் பார்த்துறேன், அது பெருசா நான் பெருசா நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் சிங்கம் அங்கே வரவுமே அந்த எறும்பு வந்து சிங்கத்தோட காதுக்கு போகுது. சிங்கம் வந்து துடியா துடிக்குது. அப்போதான் அந்த எறும்பு சொல்லுது, இப்போ சொல்லுங்க, ராஜாவாகவே இருந்தாலும் உங்களையே நான் அடங்கு வச்சுட்டேன் பார்த்தீங்களா, இனிமேல் தற்பெருமை வந்து யார்ட்டையும் பேசாதீங்க, தன்னை பற்றி தானே பெருமையாக பிடிக்கிற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது.